ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக அமையட்டும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உங்கள் மனசை கவர்ந்து உங்கள் நண்பர்களை போய் சந்திச்சுட்டு வாங்க. ஏன்னா எப்போவுமே நமக்கு வந்து மெமரிஸ் வந்து நம்ம மனக்கவலைகளை போக்குறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். அதனால் இன்றைக்கு உங்கள் நட்பை நீங்கள் சந்திக்கணும், அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஸோ நிறைய பதிவுகளை நம்ம கொடுத்துட்டு வந்துட்டே இருந்தோம். நடுவில் வந்து இந்த முகப்பொழிவு பெறணும் அப்படின்றதுக்கான சில குறிப்புகள் கொடுத்துருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிவிட்டு பலன் தருதுங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். அது மட்டும் இல்லாமல் முடி வளர்கிறதுக்கு அடர்த்தியான கூந்தலுக்கு ஏதேனும் வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த வழி நான் சொல்கிறது கிடையாது, காலங்காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன வழிமுறை. குறிப்பாக எங்கள் வீட்லேயும் எங்கள் வீட்டு பெரியவங்க வந்து எனக்கு அட்வைஸ் பண்ண ஒரு எளிமையான வழிமுறைகளை தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ இதை நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை வச்சே இந்த வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறது நம்ம எல்லோருக்குமே பிடித்தமான நம்முடைய அழகை மேலும் மெருகேற்றக்கூடிய கருநீளமான கூந்தல் வளர்வதற்கும் அந்த கூந்தலினுடைய ஆரோக்கியமான வளர்ச்சிக்கும் ஒரு சின்ன சின்ன குறிப்புகள் நான் கொடுக்க போகிறேன். அந்த குறிப்புகளை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். ஸோ பொதுவாகவே வந்து கருநீல கூந்தல், கார்மேக கூந்தல் அப்படின்னு சொல்லிட்டு கவிதைகளில் வந்து கூந்தலை பற்றி நிறைய வந்து பேசுவாங்க. இந்த ஹேர்ஸ்டைல் அப்படின்றது நம்ம முக அழகையே வந்து வேறு வேறு விதமாக மாற்றித்தரக்கூடிய ஒரு விஷயம். அந்த ஹேர்ஸ்டைல் பண்ணுறதுக்கு இப்போ வந்து செயற்கையாக நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. இப்போ நீளமான கூந்தல் வந்து ஒரு சிலர் வச்சுருக்காங்க, நம்ம சோஷியல் மீடியாஸ்லலாம் பார்க்குறோம், அதை அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஆனால் வேலைக்கு போகக்கூடியவங்க, பல வேலைகளில் இருக்கக்கூடியவங்களால இப்போ வந்து லாங் ஹேர் அப்படின்றது வச்சுருக்க முடியல. ஸோ அதனால் நிறைய பேர் ஹேர் கட் பண்ணிடுறோம். பட் இருக்கக்கூடிய அந்த முடி நல்ல ஆரோக்கியமாக வளரணும், அப்படியே இருக்கக்கூடிய அந்த வகையிலே அந்த டென்சிட்டி இருக்கணும், ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு சில டிப்ஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணாலே போதும். அன்றாடம் ரெகுலராக நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணும்பொழுதோ இல்லை தலை குளிக்கிறதுக்கு முன்னையும் நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன சின்ன குறிப்புகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். இந்த குறிப்புகளுக்கெல்லாம் முன்ன ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். மன அழுத்தம், கவலைகள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக முடி கொட்டும். அது வந்து அறிகுறி. அந்த அறிகுறி வந்து உங்களுக்கு தொடர்ந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தைராய்டு இந்த மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் மெடிக்கலி நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்து அதுக்கு என்ன மெடிக்கேஷன்ஸ் எடுக்கணுமோ அதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்தால் தான் அந்த அறிகுறி, முடி கொட்டுறதுக்கான அறிகுறி வந்து உங்களுக்கு குறையும். ஸோ இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க, நான் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கேன், இருந்தாலும் முடி கொட்டுது எனக்கு, அதுக்கு என்ன காரணம் தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு தான் இப்போ நான் சொல்கிறேன் இந்த குறிப்புகள். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தலை வந்து அந்த தலையை வந்து கண்டிப்பாக வறண்ட ஒரு சருமமாக வந்து இருக்கலாம், உங்களுக்கு ட்ரை ஹேராக உங்களுக்கு வந்து இருக்கலாம். அதுக்கு மிக முக்கிய காரணம் டேண்ட்ரஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய பொடுகு தொல்லை இருக்கலாம், பெயின் தொல்லை இருக்கலாம், அழுக்கு அதிகமாக வந்து உங்கள் தலையில் சேர்ந்துட்டு இருக்கலாம். ஏன்னா வேர்வை அதிகமாக சுரக்கக்கூடியவங்களுக்கு ஈஸியாக வந்து தலையில் அழுக்கு சேர்ந்துடும். ஸோ இதெல்லாமே தான் வந்து முடி கொட்டுறதுக்கு இன்னொரு வகையான காரணங்களாக இருக்குது. இதெல்லாம் போக்குவதற்கான ஒரு வழியை தான் ஒரு சில வழிகளை தான் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வெந்தயம். இது எல்லாருமே சொல்லுவாங்க, நம்ம உடலுடைய சூடு அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக முடி கொட்டுறது அப்படிங்கிறது நமக்கு ஏற்படும். ஸோ இந்த உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு எங்கள் அம்மாலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, வெந்தயம் போட்டு தண்ணி குடிக்க சொல்லுவாங்க, இல்லை மோரில் வெந்தயம் கலந்து குடிக்க சொல்லுவாங்க, உடல் சூடு வந்து உனக்கு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான் நம்மளுடைய கூந்தலில் இருக்கக்கூடிய அந்த முடிக்கு தலையில் ஏற்படக்கூடிய அந்த சூடு போக்குவதற்கான வழி. ஆனால் இது கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முந்தின நாள் நைட்டே வெந்தயத்தை ஊற வச்சுருங்க. நல்லா ஊற வச்சுட்டு காலையில் நீங்கள் தலை குளிக்கிறதுக்கு முன்னே அந்த வெந்தயத்தை எடுத்து அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுருங்க. நல்லா அதை ஊற வச்சுட்டு அதன் பிறகு குளிர்ந்த நீரில் நீங்கள் குளிச்சிடலாம். ஸோ இதை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் தலையில் இருக்கக்கூடிய பொடுகு தொல்லை இந்த மாதிரி பிரச்சனைகள் குறைஞ்சி சூடு நல்லா குறைஞ்சிரும். சூடு குறைஞ்சிருச்சுனாலே பொடுகு தொல்லையும் குறைஞ்சிரும். பொடுகு தொல்லை குறைஞ்சிருச்சுனாலே முடி வந்து கொட்டுறது ஸ்டாப் ஆகிடும். கொட்டுறது நின்றுச்சினாலே அடுத்து முடி வளர்கிற முடி அப்படியே நமக்கு நிலச்சிருக்கும். ஸோ இந்த வெந்தய முறையை ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் இது ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியான ஒரு விஷயம். எனக்கு வந்து உடனடியாக சளி பிடிச்சிடும், என்னுடைய உடம்பு வந்து ரொம்ப கோல்ட் பாடி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அளவுகளில் வந்து குறைவாக பயன்படுத்துங்க. அதே மாதிரி ஊற வைக்கிறதையுமே வந்து ஒரு மணி நேரம் அப்படின்லாம் ஊற வைக்காமல் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு இங்கே குளிச்சிருங்க. குளிர் தண்ணீரில் குளிக்கிறது வந்து எனக்கு முடியாது அப்படின்றவங்க மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர், சூடு தண்ணியில் குளிக்கவே குளிக்காதீங்க, தலைக்கு மிதமான சூடு இருக்கக்கூடிய தண்ணியில் தலை குளிச்சிருங்க. அப்படி குளிச்சுட்டு வந்துட்ட பிறகும் நீங்கள் சூடு தண்ணி குடிக்கலாம். கோல்டு உங்களை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலாம். பட் இது ரொம்ப குளிர்ச்சியான விஷயம், அதனால தான் நான் இதை சொல்கிறேன். இன்னொன்று, அடுத்து வெந்தய கீரையை வாங்கிட்டு அந்த வெந்தய கீரையை நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிருங்க. அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை தயிரோட நல்ல கெட்டி தயிரோட மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு பேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும் இல்லையா. அதையும் நீங்கள் அப்படியே தலை ஃபுல்லாக அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிர்ந்த நீரில் நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். இது பண்ணும்பொழுது உங்கள் தலையில் இருக்கக்கூடிய பெயின் தொல்லை நீங்கிடும்,
முடுகு தொல்லையும் நீங்கிரும். உங்கள் முடிகள் வந்து அந்த முடியினுடைய வேர்கள் வந்து நல்ல ஸ்ட்ராங் வலிமை அடைய ஆரம்பிக்கும், ஈரகமாக பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு ஏர் ஃபால் அப்படிங்கிறது குறைஞ்சிரும், முதல்ல இமீடியட்டாக அது வந்து ஸ்டாப் ஆகிடும். ரெண்டு விதமான முறைகளை சொல்லி உங்களை ஏர் வாஷ் பண்ண சொன்னால், இன்னொரு ஒரு முறை இருக்குதுங்க, இந்த சின்ன வெங்காயம். இப்போ எல்லாருமே இந்த ஷாம்பூஸ்லலாம் கூட சின்ன வெங்காயம்னு சொல்லி தான் வந்து விளம்பரப்படுத்துகிறாங்க. ஸோ அந்த சின்ன வெங்காயத்துக்கு தலைமுடி வளர்வதற்கான வழி ஏற்படுத்துறதுக்கான அந்த கெமிக்கல் வந்து சின்ன வெங்காயத்தில் தான் இருக்குது. பெரிய வெங்காயம் பயன்படுத்தாதீங்க, சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இந்த கருவேப்பிலையை வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க, நல்லா காய வச்சுட்டு அதை பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை என்ன பண்ணணும்னா, நீங்கள் நசுக்கி அதோட சாரை எடுக்கணும். நீங்கள் நசுக்க முடியலனா, இப்போ எல்லாம் குழவி கல் வருது இல்லையா, அதில் போட்டு இடிச்சிங்கன்னா கூட சாறு எடுக்கலாம். இல்லையா மிக்சியில் போடுங்க, ஆனால் தண்ணி ஊற்றவே கூடாது. நீங்கள் தண்ணி வாட்டர் சேர்க்காமல் மிக்சியில் போட்டு அரைச்சி அதை எடுத்து பிழிஞ்சு சாறு எடுத்துருங்க. அந்த சாரையும் இந்த கருவேப்பிலை பவுடரையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஸ்ட் கிடைக்கும். அந்த பேஸ்ட்டை நீங்கள் தலையில் நல்லா ஸ்கேல்பில் எல்லாம் நல்லா படுற மாதிரி பொறுமையாக உட்காந்து அப்ளை பண்ணணும். ஏன்னா இந்த ஹேர் ஃபால் இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறதுக்கு பொறுமை ரொம்ப 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 அவசியம். எடுத்து பண்ணிலாம் முடிச்சிடவே முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதையுமே நீங்கள் வந்து குளிர்ந்த நீரில் வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மூன்று விதமான ஹேர் வாஷ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மூணுமே வந்து பொடுகு தொல்லை, அப்புறமேல முடியினுடைய அந்த வேர்பகுதிகளை வலிமைப்படுத்துறது, அதுக்கப்புறம் பேன் தொல்லையிலிருந்து நீக்கிறது, குளிர்ச்சி உடல் குளிர்ச்சிக்காகவும் நான் அதை சொல்லியிருக்கேன். இந்த மூன்று முறைகளில் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ரொம்ப சூடு உடம்பாக இருக்கக்கூடியவங்க இதை டெய்லியே செய்யலாம். குளிர்ச்சியான உடம்பு இருக்கக்கூடியவங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்லை வாரத்துக்கு ரெண்டு முறையோ கண்டிப்பாக செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் முடி கொட்டுறது முதல்ல ஸ்டாப் ஆகிடும், அதுக்கப்புறம் முடியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடும், அதுக்கப்புறம் முடி வளர ஆரம்பிக்கும். இன்னொன்று எண்ணெய் நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. எந்த மாதிரி எண்ணெய் பயன்படுத்தலாம்? பொதுவாக வந்து எந்த பிரச்சனையும் வேணாப்பா, இதெல்லாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் பலன் தருமா, பேசாமல் நான் வந்து பியூர் தேங்காய் எண்ணெய் தலையில் தடவுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க வெரி குட், தடவுங்க. இருந்தாலுமே உங்களுக்கு ப்ராப்ளம் இன்னும் சால்வ் ஆகலை அப்படின்றவங்க ஒரே ஒரு முறை இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் எண்ணெயை வந்து பயன்படுத்தி பாருங்கள். கடுக்காய், செம்பருத்தி, நெல்லிக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. ஸோ இந்த நாலுமே மெயினாக எடுத்துக்கோங்க. கடுக்காயை நல்லா உடச்சிக்கோங்க, செம்பருத்தி பூவை நல்லா பிச்சுக்கோங்க, பிச்சு போட்டுக்கோங்க. நெல்லிக்காய் வந்து பெரிய நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய் கிடையாது, பெரு நெல்லிக்காய் எடுத்து நல்லா விதை எடுத்துட்டு நல்லா கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்து அதில் போட்டு காய்ச்சிடுங்க. நல்லா காய்ச்சிட்டு அப்புறம் அது நல்லா கொதி வந்த பிறகு அதை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் வந்து ஆறட்டும், அதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுருங்க. அது நல்லா ஆறி வந்த பிறகு நல்லா ஆறிடணும், சூடே இருக்கக்கூடாது அதில். நல்லா ஆறி வந்த பிறகு அதில் கொஞ்சோண்டு ரெண்டு துளி விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த நான் சொன்ன கடுக்காய், நெல்லிக்காய், செம்பருத்தி, கருவேப்பிலையை பொடி பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து எண்ணெயில் போட்டு நல்லா அந்த எண்ணெயை காய்ச்சிட்டு அதை எடுத்து வச்சுட்டு அதை நல்லா ஆற வச்சுருங்க. சுத்தமாக சூடு நீங்கின பிறகு அதில் வந்து ரெண்டு துளி விளக்கெண்ணெய் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதை அப்படியே ஒரு பாட்டிலில் எடுத்து அடைச்சி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து ஹேர் ஆயில். இந்த ஆயிலை தினமுமே நீங்கள் தலைக்கு எப்படி எண்ணெய் தேய்ப்பீங்க அந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி பயன்படுத்திட்டு வாங்க. தினமே எண்ணெய் தேய்க்கிறதுக்கு முடியல, எனக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்றவங்க, நல்லா குளிக்கிறதுக்கு முன்னே ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னையே எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு தலை குளிச்சுடுங்க. தலை குளிச்சுட்டு நீங்கள் போய் உங்களுடைய வேலைகளை, நீங்கள் அன்றாட வேலைகளை பார்க்கலாம். ஸோ இதை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கருமையான நீளமான அடர்த்தியான முடி வளர்கிறதுக்கான வாய்ப்புகளை அதை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாத்தையும் அதை சால்வ் பண்ணிடும். பூச்சி தொல்லை, பொடுகு தொல்லை, வேர் வந்து வலிமை இல்லாமல் இருக்கிறது, நீங்கள் இப்படி இழுத்தாலே ஒரு சிலருக்கு அப்படியே முடி வந்துடும்மா, பிடிச்சி இழுக்காதீங்கம்மா அப்படின்வாங்க. அப்படி வந்து வலிமையே இல்லாத இடத்துலலாம் வலிமைப்படுத்தி முதல்ல முடி உதிர்வை வந்து தடுத்துரும், அதுக்கப்புறம் சின்ன சின்ன முடி பேபி ஹேர்ஸ்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். நான் சொல்லியிருக்க எல்லா பொருட்களுமே இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய ரொம்ப எளிமையான பொருட்கள் தான். இது செய்கிறதுமே வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் கிடையாது. சாட்டர்டே சண்டே வீக்கெண்டில் நீங்கள் அதை ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த எண்ணெயை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். மற்றபடி முந்தின நாள் ஊற வைக்கிற மாதிரியான சிறிய குறிப்புகள் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். கருமையான முடி, அடர்த்தியான முடி, இருக்கக்கூடிய முடியை தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு வழியை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். முக்கியமாக மனசில் இருக்கக்கூடிய கவலைகளை எல்லாம் போக்கிடுங்க. மகிழ்வாக இருந்தீங்கனாலே முடி கொட்டுறது தானாகவே குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த அழகான முடி, இந்த கூந்தல் வளர்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பலன் கொடுத்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல குறிப்போடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.